நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு சங்கீதம், தின தியானம், வாருங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, உங்கள் வார்த்தைக்கு ஈடு இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்கள் வார்த்தைக்கு ஈடு இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, உங்கள் வார்த்தைக்கு ஈடு இல்லை. சத்தியம் ஜீவன் அவரே, சங்கீதம் 68. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த வசனம் வாசிக்கும்போது ஒன்று ஞாபகம் வருகிறதா? எண்ணாகமம் 10:35 வசனத்தில், ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அமரும் போதும் உடன்படிக்கை பற்றி எழுந்திருக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் மோசே சொல்லுகின்ற வார்த்தை. எண்ணாகமும் 10:35, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக என்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒவ்வொரு தடவையும் மோசே தேவனுடைய பெட்டி அமரும் போதும் பெட்டி எழுந்திருக்கும் போதும் பிரயாணத்தின் போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுகின்ற வார்த்தை அது இங்கே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த சங்கீதம் 68 ஒருவேளை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து எருசு தாவீதின் நகரமாகிய எருசலேமுக்கு சியோன் நகருக்கு கொண்டு வருகிற போது பாடினதான ஒரு பாடலாக இருக்கும். நன்றி பாடலும் உடன்படிக்கைப்பட்டி கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுதலும் உடன்படிக்கைப்பட்டியின் மேன்மையை குறித்து பாடுகிற ஒரு பாடலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும்? தேவன் எழுந்திருக்கும் போது துன்மார்க்கர்கள் அழிந்து போவார்கள். புகை பறக்கடிக்கிறது போல அவளை பறக்கடிப்பு. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்கும்?
நம்மளும் டெய்லி அந்த வசனத்தை சொல்கிறோம், ஞாபகம் இருக்குதா? தேவனே கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் முன்பாக ஓடிப்போவார். அதே இது இன்னொரு வார்த்தைகளில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எழுந்தருள்வார். கைகளை வச்சு சொல்லுங்கள், தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவார். இதை நீங்கள் சொல்லும்போது என்னென்ன நடக்கும்? இதை நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்கும்? ஒன்று, துன்மார்க்கர்கள் அழிந்து போவார்கள். துன்மார்க்கர்கள் தேவனுக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல உருகி அழிஞ்சு போயிடுவாங்க. நீதிமான்கள் மகிழ்வார்கள், ஆமென், ஸ்தோத்திரம், களி கூறுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆமென், தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமாக, ட்ரிபிள் ஜாய், முப்பரிமாண சந்தோஷம். என்னெல்லாம்? ஆமாம், ஆவியில் ஆமாம் களி கூறுகிறார்கள், ஆத்மாவில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சர்வத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். எப்போ? இந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது. அப்போ என்ன செய்கிறாங்களா? இப்போ இந்த தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஆமீன், அவரை நீங்கள் இப்படி சொல்லும்போது, தேவனே கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக, பைக்கள் ஓடிப்போவார் என்று நீங்கள் சொல்லும்போது, அதை சொல்லி பாடி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது என்ன நடக்குமா? துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய நடுவிலே இறங்கி வருவார். அவருடைய பெயர் யெகோவா. துதிகளால் நாம் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறோம். நம்ம துதிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒரு துதி பாடலை பாடுறோம் பார்த்தீங்களா. பாடல் பாடுவது நம்முடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்துகிறது, தேவன் நம்மிடத்தில் வருவதற்கும் வழியை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிகளால் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அவர் நாமம் யெகோவா. யெகோவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தம்மில் தாமே ஜீவனுடையவர், அவன் மீட்கும் தேவன், மீட்பர். அதாவது ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் வெளிப்பட்டார், மோசையின் காலத்தில் யெகோவா என்று வெளிப்பட்டார். யெகோவான்னால் மீட்பர், ஆமென், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் தேவன், இரட்சிக்கும் தேவன், பகைவர்களை அழிக்கும் தேவன், நீதிமான்களை காப்பாற்றும் தேவன், அதான் மீட்கும் தேவன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம், நம்முடைய தேவன் என்னென்ன செய்கிறாரா? பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளை விசாரிக்கிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், துரோகிகளை நியாயம் தீர்க்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமிழ் ஜனத்துக்கு அவன் ஸ்தோத்திரம் முன்பாக நடந்து வருவார். அவருடைய பெட்டி நடந்து வருகிறது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக நடந்து வருகிறது தான் அப்படி சொல்கிறார் ஸ்தோத்திரம். ஆசாரிகள் பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது தேவ பிரசன்னத்தும் போது அவன் அவர் நடந்து வருகிறத சொல்கிறார். அப்போ என்ன நடக்குதா? நமக்கு முன்பாக போகும்போது பூமி அதிர்ந்ததாம், வானம் அவன் ஸ்தோத்திரம் பொழிந்ததாம், ஸ்தோத்திரம், சீனாய் மலை அசைந்ததாம், மக்கள் செழிப்படைய செய்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒம்பது, தேவன் செழிப்படைய செய்கிறார், தம்முடைய சுதந்திரமான ஜனத்தை திடப்படுத்தினார், ஆமென், அவருடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறார். நான் ஒரு வார்த்தை பாருங்க, அவருடையவர்கள், அவருடைய அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், அவருடைய உடன்படிக்கை பெட்டியை பின்பற்றுகிறவர்கள், அவர் உடன்படிக்கையை கை கொள்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? வார்த்தையை பிரசித்தம் பண்ணுவாங்களாம், அவருடைய வெற்றியை பிரகடனப்படுத்துவார்களாம், அந்த அவருடைய நற்செய்தியை அவன் அறிவிப்பார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் யார் பயன்படுவாங்களாம்? ஆண்களும் பெண்களும் பங்கெடுப்பார்கள். ஆண்டவர் வசனம் தந்தார். என்ன வசனம்? வெற்றியின் பிரகடனம், நற்செய்தியை அவன் ஸ்தோத்திரம் அறிவித்தல், அவருடைய திரு வசனத்தை பிரசித்தம் பண்ணுதல். உள்ள கூட்டத்தை பார்க்கலாம். அடுத்து அது பெண்களை பற்றி சொல்லு, பெண்களும் ஆண்களும் சந்தோஷமாக ஆடி பாடினார்களாம், கர்த்தரின் வெற்றியை கொண்டாடினார்களாம். இது எதை காமிக்கிற? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், பின்னால் அந்த வசனம் வருது, பின்னால் அந்த வசனம் வரும் பார்ப்போம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவன் ஓசன்னாச்சனா, இயேசு கிறிஸ்து அந்த கழுதை அவன் சுமந்து கொண்டு வரும்போது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தாவே எங்களை ரட்சியும் அப்படிங்கிறத, அந்த ரட்சிப்பின் ஓசன்னாங்கிற வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எப்படி வெற்றி பெற்றாரா? ராஜாக்களை சிதறடித்தார். சீகோனின் ராஜாவை சிதறித்தார், பாசானின் ராஜாவை சிதறடித்தார், சீகோனின் அம்மை எரிகோவின் ராஜாவை சிதறடித்தார், கானானிய ராஜாக்களை சிதறடித்தார். ஆமேன் ஸ்தோத்திரம். தேவனுடைய பர்வதம் சீனாய் பர்வதம், ஆமேன் ஸ்தோத்திரம், சீனாய் மலை, ஆமேன் ஸ்தோத்திரம், அது அசைந்தது. பாசான் தேசம் அர்த்தருக்கு கீழானது. ஆமேன் உயர்ந்த சிகரமுள்ள பர்வ சியோன், பல பல மலைகளும் சிகரங்களும் கொண்ட சியோன் மலையில் எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆம், அதை 16 வசனம்,
உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்கள்லாம் எதை சொல்லுதுன்னா சியோன் மலையை தான் சொல்லுது. தாவி எருசலேம், எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட பட்டணம், அங்கே கர்த்தர் வாசமாக இருக்க விரும்பினாரா? ஆமாம், அதிலே ஆண்டவர் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பாராம். 1000 10000 அப்படி ரதங்கள், ஆமாம், 1000 10000 இருக்கிறதா. சீனாய் மலையில் எப்படிப்பட்ட மகிமையோடு, ஆமீன், ஸ்தோத்திரம், அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், ஆமீன், வார்த்தைகள் புறப்பட்டதோ அதே போல் சியோன் மலையிலேயும் அதே மகிமையோடு கூட அவர் இறங்கியிருந்தார். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்கிறாரா? ஆமீன், செய்கிறார். அவர் செய்தார், அவர் செய்வார். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை சிறை, ஆமீன், ஸ்தோத்திரம், சிறைப்பட்டு எகிப்திலே சிறைப்பட்ட மக்களை இவர் தமக்காக சிறையாக்கி கொண்டு வந்து வனாந்திரத்தில் அவன் சிறையாக்கி அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இது இயேசுவின் ஊழியத்தை பற்றி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்து, அவன் ஸ்தோத்திரம், நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உன்னதத்திற்கு ஏறி பாவத்தினாலும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் சிறைப்பட்ட நம்மை அவர் தாமே தமக்கு சிறையாக்கி கொண்டு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்தார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்புறம் நம்முடைய தேவனை பற்றி அவரை வந்து நினைச்சேன், அவருடைய நாமங்களை ரட்சிக்கும் நம்முடைய தேவன், 20வது வசனம், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார், மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அன்புடைய தேவன் யெகோவா, அந்த மீட்பின் நாமங்கள், யெகோவா ஈரே நமக்கு தே பராமரிப்பவன், யெகோவா நிசி வெற்றி தந்து பாதுகாப்பவன், யெகோவா ராஃபா சுகம் தருபவர், யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறவர், யெகோவா ரூபா நம்மை மேய்த்து நம்மை விடுவித்து நம்மை மேய்க்கிறவர், யெகோவா சிட்கேனு பாவங்களை மன்னித்து நீதிமான் ஆக்கிறவர், யெகோவா ஷம்மா நம்ம கூட நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அதான் யெகோவா தேவனுடைய 7 மீட்பின் நாமங்கள். இந்த இவரை அறிகிற அறிவினாலே நித்திய மரணத்துக்கு நம்ம தப்பலாம், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 21வது வசனம் சொல்லுது, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார், துன்மார்க்கனையும் பாவிகளையும் பரியாசக்காரனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். தம்முடைய ஜனத்தை சத்ருவின் கையிலிருந்து மீட்டுக்கொள்வார். அவர் பாசானிலிருந்தும் அவளை எங்கெந்தெல்லாம் அழைத்து வந்தேன்னு சொல்கிறார், எகிப்திலிருந்து, ஆமீன், அந்த சீன் வனாந்திரம், எமோரியன் தேசம், பாசானின் தேசம், ஆமீன், ஸ்தோத்திரம், இந்த தேசங்கள் எல்லாம் அவன் கடந்து வருகிறத பார்க்க. அப்போ 24, தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடை. இது எந்த நடையை சொல்கிறாருன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரோம், உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு வராங்க. அப்போ அது தேவன் பார்க்குறோம். அங்கே முன்னால் ராஜாவாகிய தாவீது, ஆமீன், ஸ்தோத்திரம், அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி நடனமாடி அதை கொண்டு வந்துட்டுருக்கான். இதை கண்டார்கள். அப்போ முன்ன நடக்கிறவங்களும் பின்ன நடக்கிறவங்களும், வீணை சுரமண்டலம் தம்புரு வாசிக்கிறவங்களும் அவரை கம்பீரமாக, ஆமாம், ஸ்தோத்திரம் பாடுறாங்க. அப்போ அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றி தோளிலே சுமந்து கொண்டு ராஜ நடை, கம்பீர நடையாய், ஓ மகத்துவமாய், மகிமையாய், மேன்மையாய், அலங்காரமாய், கிருபையாய், பராக்கிரமத்மாய் அவர் பெட்டி அசைந்து ஆடி நடந்து வருகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இஸ்ரவேலின் வீட்டிலிருந்து தோன்றினவர்களே, அது நம்மையும் குறிக்கும், புறஜாதிகளாகிய நம்மை குறிக்கிறது. அமேன். சபைகளின் நடுவே ஆண்டவராய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவளை ஆளுகிற சின்ன பென்யமீன், யூதாவின் பிரபுக்கள், அமேன், செபுலோனின் பிரபுக்கள், நப்தலின் பிரபுக்கள், சகல இஸ்ரவேல் கோத்திரமும் வந்துச்சு. தேவன் அவர்களை பலப்படுத்தினார், தேவன் அவர்களை திடப்படுத்தினார், தேவன் அவர்களை நிலைப்படுத்தினார். ஸ்தோத்திரம். பெட்டி எருசலேம் ஆலயத்தில் வந்து தங்குகிறது. சகல ஜாதிகளும், சகல தேசத்தவர்களும், சகல நாட்டு ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ள காணிக்கையோடு கூட வந்தாங்களா? 30வது வசனம், மிருக கூட்டம் சொல்லியிருக்கு, கன்று கூட்டி, ரிஷப கூட்டம், வெள்ளிப்பணங்கள், எல்லாம் பலவிதமான ஜாதி ஜனங்கள், ராஜா, அகில ஆண்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவன் வந்து அவரை பணிந்து கொள்வார்களாம். அவரை தொழுது கொள்ள வருபவர்களை இடற பண்ணுகிறவர்கள், யுத்தத்தில் பிரியப்படுற ஜனங்களை கத்த சிதறி, அப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வருகிற ஜனங்களை குறுக்காட்டுகிறவர்கள், அவர்களை தடுக்கிறவர்களை கர்த்தர் சிதறடிப்பார்.
எகிப்திலிருந்து வருவாங்களா, எத்தியோப்பிலிருந்து வருவாங்களா, ஸ்தோத்திரம் பூமியின் கடையாந்திரங்கள்லேருந்து வருவாங்களா? தேவனை நோக்கி அவரை தொழுது கொள்ள, அவரை கையெடுக்க, அவரை மகிமைப்படுத்த சகல ஜாதியினரும் வருவாங்களா? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற ஆமென் ஸ்தோத்திரம், யாவரும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 சொல்லப்பட்டிருக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசிங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆதி முதலாய் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் ஆமென் வரப்போகிறவர். அவரே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறவர், வல்லமை உள்ளவர், மகிமையானவர், பரிசுத்தர், மிகவும் பயப்படத்தக்கவர், பூமியின் நியாயாதிபதி, சர்வலோக ராஜா. அவரை தொழுது கொள்கிற ஜனத்திற்கு அவர் பலனை தருவார், ஆமென், அவர் சத்துவத்தை தருவார். தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தை, பலன்னா என்ன, சத்துவம்னா என்ன, தைரியத்தை, மனசில் தைரியத்தையும் தருவார், சரத்தில் அவன் பலன் ஸ்ட்ரென்த்தையும் தருவார். பவர் இன் தியர் ஸ்பிரிட், ஆவியில் ஆத்மாவில் அவன் பலன் தருவார். ஆமாம் ஸ்தோத்திரம், நம்முடைய சரத்தில் அவன் செயல்படுவதற்கு தேவையான சத்துவத்தை, எனர்ஜியை, சக்தியை ஆண்டவர் தருவார். அவருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் புகழும் ஞானமும் எல்லாம் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். சங்கீதம் 69. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் பெருகி வருது. இது தாவீதினுடைய உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள் இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் இது. தாவீதின் ஆமென் ஸ்தோத்திரம். தாவீதை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த 69 சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளும் வேதனைகளையும் முன் அறிவிக்கிற தீர்க்க தரிசன பாடலாகவும் இது இருக்கிறது. இங்கே வெள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவது மனிதர்களையும் சத்துருவையும் சொல்லுது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது, வெள்ளங்கள்னா மனிதர்கள், உலக மனிதர்கள் வரும்போது அப்படி நிறைய எனக்கு விரோதமாக முழு உலகமே. இப்போ நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். இதை நான் தாவீதனுடைய இதை சொல்லிட்டு இருக்கும்போதே கல்வாரி காட்சியில் இயேசுக்கு விரோதமாக நடந்தது. வெள்ளங்களைப் போல, பெரும் பெருவெள்ளம் போல இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு பெருகி வந்ததை பார்க்குறோம். இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போவதும் போகுது தம்முடைய சீசர்களை பார்த்து, என்னை ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிற, துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கின்ற வார்த்தையை பார்க்குறோம். ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், ஒரு உலையில் சிக்கிக்கிட்டாங்க, சகதியில் சிக்கிட்டாங்க, நிற்க நிலையில் உள்ளே போகுது. ஸ்தோத்திரம், அந்த சொறி மணலில் உள்ளே போகுது. ஆமென் ஸ்தோத்திரம். வெள்ளங்கள் மேலே பொருளுகிறது, கூப்பிட்டு பார்க்குறாங்க, இழைச்சி போயிட்டார், இதுக்கு மேலே கூப்பிட முடியல, தொண்டை வறண்டு போயிடுச்சு. யாராவது வருவாங்களா, அங்கும் இங்கும் உதவி செய்கிற ஒரு நபராக இது காணப்படுவான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. காரணம் இல்லாமல் பயத்தாங்க. அப்படி பயக்கிறவங்க எவ்வளோ இருந்தாங்களா, காரணம் என் தலைமயிரை விட அதிகமாக இருந்தது. ஸ்தோத்திரம் வீ ஆமென். எனக்கு வீணா எதுக்கு சத்துருவானாங்கன்னே தெரில, ஏன் என்னை பகைக்கிறாங்கன்னே தெரில. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு கிடை சொல்கிறார். ஏன் ஆமாம், இப்போ தாவீது சொல்கிறாரு. ஆமாம், நான் சொன்ன இயேசு கிறிஸ்து வர்ற பாடுகள், அதே சொல்லி தாவீது இங்கே பாடுறாரு. என் புத்தி இனத்தை அறிஞ்சிருக்கீங்கப்பா, என் குற்றங்கள் நமக்கு மறைவாக இருக்கவில்லையப்பா. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்காக இல்லை, ஜனங்களுடைய புத்தி இனத்துக்காகவும் ஜனங்களுடைய குற்றங்களுக்காகவும் அவர் மறிக்கிறத பார்க்குறோம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாரு. தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் என் நிமித்தம் உமக்காக காத்திருக்கிறவங்க, என் வாழ்க்கையை நிமித்தம், என்னுடைய புத்தியினம், என்னுடைய குற்றங்கள் நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. என்ன மற்றவங்க குற்றம் சாட்டுறதுனால, என்ன மற்றவங்க என்கிட்ட காணப்படுறதான குறைகளை, புத்தியினத்தை குறைகளை சொல்லி ஆமாம் அதை பேசுறதுனால, என் மேலே நம்பிக்கை, என் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க, உம்முடைய பரிசுத்தவான்கள், என் நிமித்தம் நாணம் அடையக்கூடாதப்பா. என் நிமித்தம் நீதிமான்கள், ஆமாம் ஸ்தோத்திரம், தலைவர்கள் என் நிமித்தம், ஆமாம் ஸ்தோத்திரம், அவங்க வெக்கப்படக்கூடாது. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதான பரிசுத்தவான்கள் வெக்கப்பட்டு போகாதபடி நான் எச்சரிக்கையாய் வாழணும். பிரதர், நீ எச்சரிக்கையாக வாழணும். சிஸ்டர், எச்சரிக்கையாக வாழணும். உங்கள் மேலே எவ்வளோ ஆமாம் ஊழியக்காரர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க, உங்கள் மேலே பரிசுத்தவான்கள், ஆமாம் சபை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குது. நீங்கள் பரிசுத்தவான்கள், ஆமாம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா சபைக்கு அவமானம், ஆமாம் ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்கு அது அவமானம். அவர்கள் வெட்கமடையாதபடிக்கு ஆண்டவர் என்னால் சபை இழுக்கு வரக்கூடாது, என்னால் பரிசுத்தவான்கள் ஆமென் ஸ்தோத்திரம், என் நிமித்தம் ஆமாம் ஒரு நியாயம் வச்சு, அதனால் ஊழியக்காரங்க வந்து ஏன் 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 நிமித்தம், என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தம்
அங்கவங்க தலை கவிழ்ந்து நிற்க கூடாதப்பா அப்படி ஜெபம் பண்ண. நிந்தையை சகித்து லட்சிய முகத்தை மூடிட்டு என் சகோதரருக்கு வேற்று மனுஷன் நானே, தாயின் பிள்ளைகளுக்கு அந்நிய நானே. உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நீ பட்சித்தது. நிந்திக்கனுடைய நிந்தனை வந்து, அதாவது இப்போ வீட்டை கொடுத்துங்க சொல்லுமா, அந்த இதெல்லாம் காசு அவங்களாம் கவிழ்த்து போட்டதும், அந்த ஆடு மாடுகள்லாம் துரத்தி விட்டதும், புறாக்கள்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதும், அவர் ஆலயத்தை சுத்திகரித்தது பார்த்தீங்களா மேசியா, ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் நிந்தையாக தான் முடிஞ்சது. இரட்டை உடுப்பாக்கினேன், அப்பவும் பழமொழி ஆனேன், அவன் எல்லாரும் எனக்கு விரோதமாக அவன் ஸ்தோத்திரம் பேசினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, 13 நீங்களும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறப்பா, தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்துடலும், நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கிவிடும், நான் என் ஸ்தோத்திரம் என்னை விடுவியும் ஆண்டவரே. 15 ஆண்டவரே பாதாளன் மேல் அடைத்து கொள்ளாதபடிக்கு என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. 16 கர்த்தாவே விண்ணப்பத்தை கேளும், உம்முடைய தயை என்னை அமை நலமாயிருக்கிறது இறக்கங்கபடி கடாட்சி தரலும், கடாட்சி தரலும்னா நேர்த்தனா உதவி செய்து என்னை ரட்சித்தரலும், உம்முடைய முகத்தை மறையாதீங்கப்பா, உங்கள் சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே, என்னை விடுதலை பண்ணும், 18 என்னை விடுதலை பண்ணும், என்னை மீட்டு விடும். 19 ஆண்டவரே, தேவரே நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தை அறிந்திருக்கிறப்பா, என் சத்துருக்கள் எல்லாருமக்கு முன்பாக இருக்கிறாங்க ஆண்டவரே, அப்பா உதவி செய்கிற ஒருத்தர் கூட இல்லைப்பா, அப்பா எனக்கு உணவு கொடுப்பவர் இல்லை, அப்படியே கொடுத்தாலும் அதில் கசப்பு கலந்து கொடுக்குறாங்களப்பா, தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன் காடியை கொடுத்தார்களே, அப்பா நீங்கள் எனக்கு விரோதமாக வர்றவங்களை நியாயம் தீர்ப்பீராகப்பா, அவர்களை நீர் கடிந்து கொள்வீர்களாகப்பா. யூதாசுடைய முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, 25 அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கிடவு, இதைத்தான் அப்போ சில 2 ஆமாம் எடுத்து அழுகிறார்கள். அம்மேன் ஸ்தோத்திரம், 1 பார்க்குறோம் வாசஸ்தலம் பாழாக கிடவுது, அவருடைய கூடாரங்கள் குடியில்லாமல் போக கிடவு. இயேசுவோட பார், தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்துவீர், தேவரீர் அடித்தவனைனா தேவன் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரை இவர்கள் துன்பப்படுத்தினார்கள். அம்மேன் ஸ்தோத்திரம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரங்களை நியாயம் அமையன் அவர்கள் மேலே சுமத்துங்கப்பா, ஆண்டு நியாயம் தீர்த்தர்களும் அவங்க ஜீவபுஸ்தத்திலிருந்து பேர்கள் கிறுக்கப்பட்டு போகட்டும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நானோ அதை சொல்லுங்க, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, உம்மை பாட்டினாலே துதிப்பேன், ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன், இதான்ப்பா உமக்கு பிரியமான பலி நான் செலுத்துவேன் அப்பா. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும், இன்றைக்கி காலையில் அதிகாலமே அவரை தேடுகிற நீங்கள் யாவலோட ஆசையோடு அவன் இந்த யூடியூப்பில் இந்த பேஜுக்கு வந்து இதை பார்க்குற உங்களுடைய இருதயம் வாழும், நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக எளியவருடைய விண்ணப்பத்தை கேட்பார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம், எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக, அவர் உங்களை ரட்சிப்பார், 35 அவர் உங்கள் பட்டணங்களை உங்களை கட்டுவிப்பார், அவர் உங்களை குடியேற்றுவார். அமேன் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரருடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார், அவரை நேசிப்பவர்கள் அவரை சேவிப்பவர்கள் சுகமாய் வாசம் செய்வார்கள். ஹல்லேலூயா, அவரை நேசிப்பவர்கள் அவரை சேவிப்பவர்கள் அமேன் ஸ்தோத்திரம் சுகமாக வாசம் பண்ணுவார்களாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும், நீங்களும் கர்த்தரை துதியுங்கள், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் தற்காலிகமானவைகள், நித்திய ஜீவனோ நிரந்தரமானவைகள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், ஆமேன் ஸ்தோத்திரம், மறுபடி கட்டுவார், உங்களை குடியேற்றுவார், நீங்கள் அவரை நேசியுங்கள் அவரை சேவியுங்கள் சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 68 சங்கீதத்தில் உடன்படிக்கையை பற்றியே எடுத்து கொண்டு வரும்போது பாடப்படப்பட்டிருக்கலாம் அப்படின்றதான அந்த பாஸ்டர் சொன்னாங்க. அந்த சங்கீதத்தில் கர்த்தாவே எழுந்தருளும் அப்பொழுது சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. அப்போ இந்த நாட்களும் கர்த்தர் நம் பட்சமாய் எழுந்திருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய பட்சமாக இருக்கும்போது, அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும்போது சத்துருக்கள் என்ன செய்வாங்க, நம்மை விட்டு ஓடி போவார்கள்,
சிதறடிக்கப்படுவார்கள், நம்மை விட்டு இல்லாமல் போவார்கள். ஆமாம், அப்பொழுது நம்ம என்ன செய்வோம், நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம களி கூறுவோம், நம்ம தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நம்ம என்ன செய்வோம், வெற்றி பிரகடனத்தை நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறார், அப்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தம்முடையதான சுதந்திரத்தை என்ன செய்கிறார், திடப்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். இதனால் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாளிலும் எருசலேமில் வாசம் பண்ணிங்கன்னு எங்கள் தெய்வம், கர்த்தாவே நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவீராக அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின தேவன் அப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். மரணத்துக்கு நீங்களாக்குகிற வழிகள் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஜனங்களை மறுபடியுமாய் திரும்பவும் கர்த்தாவே அப்பா உயிர்ப்பித்து, ஆமேன், திரும்பவும் கர்த்தாவே அப்பா, ஆமேன், பின்வாங்கி போனவர்கள், சோர்ந்து போனவர்கள் எல்லாரையும் மறுபடியுமாய் கர்த்தாவே உயிர்ப்பித்து திரும்பவும் நீர் அழைத்து கொண்டு வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நீர் உம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து உம்முடைய ஜனத்துக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. அப்படியே செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.